அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சையாக சாப்பிட்டாலும் கூட சுவையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் சில வகைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவைகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது வெள்ளரிக்காய். பொதுவாக வெள்ளரிக்காயை பிடிக்காதவர்கள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் அதிகமாக விளையக்கூடிய காய்கறிகளில் அதாவது வெள்ளரிக்காய் 4 இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அதாவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக நிற்கும் ஒரு சிறந்த உணவுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளரிக்காய். அற்புத மருத்துவ குணம் கொண்ட வெள்ளரிக்காயை பற்றி நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சின்ன வெள்ளரிக்காயில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறதோ அதே போல தான் பெரிய வெள்ளரிக்காயிலையும் அதிகளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக வெப்பத்தை தணிக்க அதாவது நம்ம வெள்ளரிக்காயை நாம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டுமல்லாமல் அழகிலும் கூட பல விதத்தில் உதவி புரியும். பொதுவாக நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய வேலையின் காரணமாக தண்ணீர் குடிக்காமையே நம்ம இருப்போம். அப்படியானா நம்ம வெள்ளரிக்காயை சாப்பிடலாம். இதில் அதாவது 90% நீர்ச்சத்து இருக்குது. இது தண்ணீர் குடிக்காததுக்கு நம்ம ஈடுபாடு செய்ய முடியும். வெள்ளரிக்காயை நாம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக காய்கறிகளில் இருக்கக்கூடிய கலோரிகள் அளவை கொண்டிருப்பது வெள்ளரிக்காய் தான். அதாவது 100 கிராம் வெள்ளரிக்காயில் கிடைக்கக்கூடிய கலோரி 18 அப்படின்னே சொல்லலாம். விஞ்ஞானிகள் வெள்ளரிக்காயை பல வகைகளில் சேர்த்தும் சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள் இதை காய்கறி பட்டியலை சேர்த்திருக்காங்க. பச்சையாகவும் சமையலில் சேர்த்தும் சாப்பிடலாம். குளிர்ச்சியானது அதாவது வெள்ளரிக்காயை நாம் சாப்பிட்றதுனால அதிகளவு நல்ல பயன்களையும் பெற முடியும். நாம் வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுனால பித்த நீர், சிறுநீரகம் ஆகிய சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளில் இருந்தும் நாம் குணமாகலாம். அது மட்டுமல்லாமல் அம்மைக்கால் ஆராய்ச்சி முடிவுகளில் வெள்ளரிக்காயை கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் குணமாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அதாவது வெள்ளரிக்காயை பாசிப்பருப்பும் கலந்து தயாரித்து நம்ம பச்சையாக சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரா சமையல் காரம் அதாவது அதிகம். அதாவது 100 கிராம் வெள்ளரிக்காயில் 96% ஈரப்பதம் இருக்குது. அதாவது உணவில் உள்ள காரத்தை மட்டுப்படுத்தி இடையில் அடிக்கடி தண்ணி அருந்தாமல் சாப்பிட வைக்கிறதுனே சொல்லலாம். மீதி 4% உயர்தரமான புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, தாது உப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் பி ஆகிய சத்துக்களும் இந்த வெள்ளரிக்காயில் இருக்குது. அது மட்டுமல்லாமல் வைட்டமின் சியும் சிறிதளவு இருக்கோ அப்படின்னே சொல்லலாம். பச்சையாக நம்ம கடித்து சாப்பிடுவது வழக்கம். வெள்ளரிக்காயை மிக்சியின் மூலம் சாராக்கியும் நம்ம குடிக்கலாம். இளநீரை போன்றே ஆரோக்கிய ரசாயனமாக வெள்ளரிக்காய் சாறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளரிக்காயை நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுது பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகிய உப்பு அழிந்து விடுகிறது. இதனால் வெள்ளரி சாறு முக்கியத்துவமாகவே தான் இருக்குது. பொதுவாக நம்ம வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். உடல் சூட்டை தணித்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வெளியேற்ற செய்கிறது. குறைவான கலோரி அளவை கொண்டிருக்கிறது. வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது. வெள்ளரிக்காயை சமைத்தும் சாப்பிடலாம். அப்படியாக பச்சையாகவும் கடித்தும் நாம் சாப்பிடலாம். வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து இரண்டும் அதிகளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உடலில் உள்ள கொழுப்பு படியாமல் தடுத்து உடல் எடையை குறைப்பதில் வெள்ளரிக்காய் ஒரு சிறப்பாக பணியாற்றுது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுனால அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு கண்கள் பாதிப்படைவதை நாம் தடுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் உடலில் ஈரப்பதத்தை கொடுக்கிறது. வெள்ளரிக்காயில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்து உடலில் வறட்சி ஏற்படுவதையும் தடுக்கும். அது மட்டுமல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புத்துணர்ச்சியை கட்டுப்படுத்தும் சொல்லலாம். நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வெள்ளரிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் ஏற்படவே ஏற்படாது. சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகளும் தடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 100 கிராம் வெள்ளரிக்காயில் அதாவது 96% ஈரப்பதம் இருக்குது.
வயிற்றுப்புண் உள்ளவர்கள் தினமும் வெள்ளரிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அதாவது வயிற்றுப்புண் உடனடியாக குணமாகும். காலரா நோய்களில் வெள்ளரிக்காய் கொடியின் அதாவது இளந்தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து 1 மணிக்கு 2 அவுன்ஸ் வீதம் நாம் குடித்து வந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். வறண்ட தோல் அல்லது வறண்ட முகம் இருக்கிறவங்க தினமும் வெள்ளரிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் வறட்சித்தன்மை உடனடியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்றதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீரிழிவு நோயாளிகள் எடை குறைய விதையுடன் சேர்ந்த வெள்ளரிக்காய் சாற்றை குடித்தால் உடனடியாக சர்க்கரையோட அளவு குறையும். வெள்ளரிக்காயில் தாது பொருட்களின் சோடியம், கால்சியம், மக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், கந்தகம், சிலிக்கான் மற்றும் குளோரிக் அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம் வெள்ளரிக்காயில் அதிகமாக இருக்குது. பொதுவாக வாய் துர்நோற்றம் இருக்கிறவங்க தினமும் 1 துண்டு வெள்ளரிக்காயை வாயில் போட்டு நன்கு மென்று சாப்பிட்டு வந்தால் வாயில் உள்ள கிருமிகள் அழிந்து வாய் துர்நோற்றம் ஏற்படாது. வெள்ளரிக்காய் ஜீரண சக்தியை தூண்டும். அது மட்டுமல்லாமல் நாக்கு ஒரு சிலருக்கு வறட்சியாக இருக்கும், இதையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளில் இருக்கக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சொறி சிரங்கு, அது மட்டுமல்லாமல் அலர்ஜி போன்ற பாதிப்புகளில் இருந்து வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்து அப்படின்னே சொல்லலாம். வெள்ளரிக்காய் அதாவது நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. வயிறு நிறைய நாம் உணவு உண்ட பின் ஓரிரு வெள்ளரிக்காய் துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் வயிறு உப்பசம் ஏற்படாது. அது மட்டுமல்லாமல் வெள்ளரிக்காய் சாருடன் பால் கலந்து முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினா முகம் பளிச்சென்று இருக்கும். வெள்ளரிக்காய் விதையை அரைத்து அடி வயிற்றில் தடவி வந்தால் நீர்க்கடுப்பு ஏற்படவே ஏற்படாது. தயிர் அல்லது மோரில் வெள்ளரிக்காயை வெட்டி போட்டு சாப்பிட்டா அஜீரணம் நீங்கும். கண் பொங்குதல், உடல் சூடு, மலக்கட்டு போன்ற பாதிப்புகளில் இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை நாம் தினமும் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வெள்ளரிக்காய் அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் பழம் விதை அப்படின்னு அனைத்துமே மருத்துவ பயனுடையது தான். நீர் சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் தாகத்தை அடக்கும். சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னால் அது வெள்ளரிக்காய். வெயிலில் தாகத்தால் அதாவது ஏற்படும் பிரச்சனைகள் வெள்ளரிக்காய்க்கு ஒரு ரொம்பவே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இதன் மேற்தோலை சீவி அரிந்து மிளகும் உப்பும் சேர்த்து பொடியில் தொட்டு சாப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் முதிர்ந்த வெள்ளரிக்காயை நறுக்கி கூட்டாக சமைத்து நாம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காய் மட்டுமல்லாமல் வெள்ளரி பழத்தை நறுக்கி ஜூஸ் செய்தும் நாம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளரி பழத்தை உண்ணா அதாவது தாகத்தை அடக்கும், நல்ல பசி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இதிலுள்ள மேல்தோலை நீக்கி உள்ளிருக்கக்கூடிய பருப்பில் ஒரு வேளைக்கு 10 கிராம் அளவு பால் விட்டு அரைத்து மெழுகு பதத்தில் தேவையான அளவு பாலில் கலந்து சிறிது துண்டு கற்கண்டு சேர்த்து தினமும் 2 வேளை சாப்பிட்டா நீர் கடுப்பு, நீர் சுருக்கு, கல்லடிப்பு, வெட்டை முதலிய நோய்கள் உடனடியாக நீங்கும். வெள்ளரி விதைக்கு கடுகின்ற நீரடிப்பு, நீர் துவார வெடிப்பு, சதையடைப்பு, பிரமேகம், அது மட்டுமல்லாமல் கல்லடைப்பு, வெட்டை நோய்களில் இருந்தும் நாம் நீங்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுனால அதிகளவு நற்பலன்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளரிக்காயில் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பல வைட்டமின் சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதனால் நம்ம இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டா உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து ஆற்றல் திறனையும் ஊக்குவிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வைட்டமின் ஏ, பி, சி ஆகியவையும் இதில் இருக்குது. வெப்பத்தை தணிக்க உபயோகிக்கப்படக்கூடிய வெள்ளரிக்காய் வேறு பல விதங்களிலும் நமக்கு நன்மையை பயன்படுத்துது. அவை அதாவது அழகிலும் கூட பல விதத்திலையும் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளரிக்காயில் 90% நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்லாமல் தண்ணீர் குடிக்க நாம் ஈடு செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு நற்பயன்கள் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளரிக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய
நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.